இந்தியாவில் வதந்திங்களுக்கு பஞ்சமே இல்லை. அந்த வதந்திங்களுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான லாஜிக்ஸ் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் மீ எம்பி அண்டர் ரச்சிங் எம்பி இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற 5 வதந்திங்களுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல பில்ஸ் நம்ம மறக்காமல் வச்சுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, கேட் கிராசிங் த பாட். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு பூனை நம்மளுக்கு முன்னாடி போச்சுனா தயவு செஞ்சு அந்த வழியாக போகாத அப்படின்னு தான் நிறைய பேர் நம்மளை சொல்லி சொல்லி வளர்த்துருக்குறாங்க. அதுக்கான காரணத்தை யாரும் இது வரைக்கும் உருப்படியாக நம்மக்கிட்ட சொன்னதே இல்லை. அது ஏன்னு நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அந்த காலத்துலலாம் குதிரை வண்டி, மாட்டு வண்டி இந்த மாதிரி வண்டி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம். அப்போது அந்த மாதிரி போகிற நேரத்தில் காட்டில் போயின்னு இருக்கிறப்போ ஏதாச்சும் ஒரு காட்டு பூனை நடுவில் வந்துச்சுன்னா அதோட கண்ணை பார்த்து குதிரையோ இல்லை மாடோ பயந்துடும். ஏன்னா பூனையோட கண்ணு நைட்டில் பார்த்தா ரொம்பவே பளிச்சுன்னு தெரியும். அதனாலே அந்த மிருகங்க பயந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க ஏதாச்சும் பூனை நம்மளை க்ராஸ் பண்ணி போச்சுன்னா அந்த சைடாக போகக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த காலத்தில் இப்படி தான் நிறுத்திடுவாங்க. இது காலப்போக்கில் இந்த மாதிரி மாறி 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 நம்மளுக்கு பூனை நம்ம வழியில் வந்துச்சுன்னா அந்த சைடு போகக்கூடாது, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்க. நம்பர் 2, ஹேங்கிங் லெமன் அண்ட் 7 கிரீன் சில்லிஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப். நீங்களாம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடை முன்னாடி ஒரு எலுமிச்சை பழமும் 7 மிளகாயும் சேர்த்து தொங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு கடவுள் பிஸ்னஸ் மேனையும் அந்த ஷாப்பையும் அன்லக்கி பண்ணுறதுக்கு தேடி வருவாங்களாம். அது வரப்போ இது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காதான், இதை சாப்பிட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா இது ரொம்பவே புளிப்பாகவும் காரமாகவும் இருக்கும், இதை சாப்பிட்டா அவங்க வயிறு ரொம்பிடுச்சுன்னு நினச்சி போயிடுவாங்க. இதனால தான் இதை ஒரு வதந்திங்களில் சேர்த்து வச்சுருக்குறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான லாஜிக் என்னென்னா, அந்த எலுமிச்சை பழத்தையும் மிளகாவையும் ஒரு காட்டன் த்ரெட்டில் கட்டி வச்சுருக்குறோம். அந்த எலுமிச்சை பழத்தோட புளிப்புத்தன்மையும் அந்த மிளகாவோட காரமும் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகி அந்த கடையை சுற்றி பூச்சிகள் வராமல் தடுத்துரும். இதுதான் எல்லா கடையிலையும் யூஸ் பண்ணுற ஒரு நேச்சுரல் பெஸ்டிசைட் அப்படின்னு சொல்கிறான். இதை காலப்போக்கில் தான் மாற்றி நம்ம பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்பர் 3, டோன்ட் ஸ்லீப் வித் யுவர் ஹெட் ஃபேசிங் த நார்த். இந்தியாவில் இது ஒரு பழமையான வதந்தின்னு தான் சொல்லணும். நார்த்தை பார்த்து நம்ம படுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம உடம்புல நேச்சுரலாகவே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அதே மாதிரி எர்த்துக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். சப்போஸ் நீங்கள் நார்த்தை ஃபேஸ் பண்ணி படுத்தீங்கன்னா எர்த்தில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே லைனில் அலைனாயிடும். இதனால் உங்களுக்கு நிறைய பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம், ஹார்ட் டிசீஸு டெவலப் ஆகக்கூடும். ஸோ இதனால தான் நார்த் சைடு பார்த்து படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 4, பீப்புள் ட்ரீ இஸ் அ காட். நம்ம ஊரில் நிறைய பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா அரச மரத்தை நிறைய பேர் போய் கும்பிடுவாங்க. ஏன் அரச மரத்தை மட்டும் கும்பிட்றாங்க, மற்ற மரத்தை கும்பிட மாட்டேங்கிறாங்க? இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபோட்டோசிந்தசிஸ் இந்த முறையை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியேற்றும். இதனால் நம்ம என்விரான்மெண்ட்டில் கார்பன் டை ஆக்சைடும் நேச்சுரல் ஏரும் ஆக்சிஜனும் ஒரே லெவலில் இருக்கும். ஆனால் நைட் டைமில் எல்லா மரமும் ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு ஏற்றும். ஆனால் பீப்புள் ட்ரீ அதாவது அரச மரம் பார்த்தீங்கன்னா கேசோலிஷியம் ஆசிட் மெட்டபாலிசம் அப்படின்ற இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் முறையை யூஸ் பண்ணி நம்மளுக்கு நைட்லேயும் ஆக்சிஜன் கொடுக்கும். அதனால தான் பீப்புள்ஸ் எல்லோரும், மக்கள் எல்லோரும் இந்த மரத்தை ஒரு காடாக கும்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட இலையை வச்சு நிறைய ஆர்கானிக் மெடிசன்ஸ்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்பர் 5, ஈட்டிங் கட் பிஃபோர் யூ ஹெட்டிங் அவுட். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வெளில போகிறதுக்கு முன்னாடி 1 கப் தயிரும் அதில் கொஞ்சம் சர்க்கரையும் கலந்துட்டு சாப்பிட்டு போக சொல்லுவாங்க. ஏன்னா தயிர் சாப்பிடும்போது நம்ம வயிறில் எந்த விதமான அசிடிட்டி, அஜீர்ண கோளாறுலாம் இருக்காது, வயிறு ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். அதோட சர்க்கரை ஏன் கலந்து சாப்பிட சொல்கிறாங்கன்னா சர்க்கரை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான கேலரிஸ் எல்லாம் கிடச்சிரும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒர்க் செஞ்சீங்கன்னா அதை கலைப்பே இல்லாமல் ஃபுல்லாக செய்ய முடியும், கம்ப்ளீட்டாக செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பலை மறக்காமல் வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் ஆல்வேஸ் உலகின் தலை சிறந்த சொல் செயல் மறக்காமல் நான் சொந்தலாம் செஞ்சுருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ சீ யூ சூன் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.